வெல்கம் டு அல்காரிதம் நீங்களும் ஆகலாம் கணித மேதை ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் ஃபைவ் டைம் டைம்னா எல்லாத்துக்கும் தெரியும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாட்ச் இருக்கும் எல்லாருமே டைம் பார்த்துருப்பீங்க சரி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா டே ஒரு நாள் ஒரு நாள் அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிட் நைட் டுவெல் ஓ கிளாக்லேருந்து அடுத்த நாள் மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம ஒன் டேன்னு சொல்லுவோம் ஓகே இப்போ நம்ம வந்து காலையில் ரொட்டேஷனாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் இருட்டாக இருக்கும் டுவெல் ஓ கிளாக் அது உங்களுக்கு தெரியாது நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் பெட்லேருந்து எந்திரிப்போம் இல்லையா அந்த காலையில் தான் நம்ம எந்திரிப்போம் இல்லையா அந்த நேரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மார்னிங் அதை காலைன்னு சொல்வோம் தமிழில் காலை நேரத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் மார்னிங் மார்னிங்கில் என்ன பண்ணுவீங்க எல்லாருமே வந்து காலைல எழுந்திரிச்சுனே பால் குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவீங்க இந்த டைமை நம்ம என்னென்னு சொல்வோம் மார்னிங் டைம் அப்படின்னு சொல்வோம் எல்லாம் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போவீங்க ஸ்கூலில் போய் எல்லாமே படிச்சுட்டு காலைல ஒர்க் முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிடுவீங்க இல்லையா அந்த லன்ச் டைமை நம்ம என்னென்னு சொல்வோம் ஆஃப்டர்நூன் நோன் மதியம்னு சொல்வோம் இதை ஓகேவா நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு எல்லாமே முடிச்சுட்டு எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஸ்கூல் பெல்ட் ரிங் ஆனோடனே எல்லாம் கிளம்பி வருவீங்க இல்லையா அந்த டைமை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈவினிங் அந்த டைம் என்னது ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம் ஆகிரும் இல்லையா முன்னாடி நேரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஈவினிங் டைம்னு சொல்லுவோம் ஈவினிங் முடிஞ்சிச்சு லைட்டாக இருட்டாயிடுச்சு நம்ம எல்லாம் வந்து டின்னர் சாப்பிடுவோம் இல்லையா நைட்டில் அந்த டைம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம நைட் ஓகே இந்த மாதிரி பகல் இரவு மாறி மாறி வரும் இல்லையா காலைல பகல் விடிஞ்சோடனே காலைல எழுந்திரிச்சோன்னே நம்ம எல்லாம் என்ன சொல்வோம் குட் மார்னிங் குட் மார்னிங்னு எல்லாமே சொல்வோம் காலைல எழுந்திரிச்சு இப்படியே ரொட்டேஷனாக நைட் ஆகுது இந்த மார்னிங் மார்னிங்லேருந்து ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் வந்து திருப்பி நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும் இந்த டே நைட் சைக்கிளை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த டே நைட் மாறி மாறி வரதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டே நைட் சைக்கிள்னு சொல்லுவோம் இந்த ஒரு இரவு பகல் ரெண்டையும் சேர்த்தா நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஒன் டே இதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே நைட் சைக்கிளில் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒன் இயர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சேர்ந்தது ஒன் இயர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே நைட் சைக்கிளில் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஒன் இயர்னு சொல்கிறோம் எப்பவுமே வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு எல்லோரும் என்னென்னு சொல்லுவோம் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவோம் ஒரு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்ல வரைக்கும் இடையில் உள்ள நாட்களில் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஒன் இயர் குட்டீஸ் உங்களுக்கெல்லாம் வந்து கிளாக் பத் கிளாக்னால் என்னென்னு தெரியும் இது கிளாக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இதில் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது ஒன்லேருந்து டுவெல் வரைக்கும் இருக்கும் எந்த டேரக்ஷன்ல எழுதுவோன்னா இந்த மாதிரி டேரக்ஷனில் தான் நம்பர்ஸ் எழுதியிருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவல் டுவெல்னு இந்த டேரக்ஷனில் தான் எழுதியிருக்கும் கிளாக்கும் இந்த டேரக்ஷனில் தான் வந்து மூவ் ஆகும் ஓகே நமக்கு எத்தனை ஹேண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் வா ஃபஸ்ட்டு ஒன் டூ டூ ஹேண்ட் இருக்குது ஷார்ட் ஹேண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹவர் ஹேண்டு லாங்காக இருக்குது இல்லையா லாங்காக இருக்க ஹேண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மினிட் ஹேண்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்ட் இருக்குல்ல இந்த ஹேண்டை வந்து செகண்ட்ஸ் ஹேண்டுன்னு சொல்லுவோம் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கலாம் ஷார்ட் ஹேண்டை வந்து ஹவர் ஹேண்டுன்னு சொல்லுவோம் லாங் ஹேண்டை வந்து மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவோம் அனதர் ஹேண்டை வந்து செகண்ட்ஸ் ஹேண்டுன்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ் ஹேண்ட்லேருந்து இருந்து நம்ம ஆரம்பிப்போம் செகண்ட்ஸ் ஹேண்ட் வந்து இங்கிருந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லா வர சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஆகும் சிக்ஸ்டி டைம்ஸ் வந்து இப்படி இப்படி இப்படின்னு அடிச்சுட்டே வருது பார்த்தீங்களா அது சிக்ஸ்டி டைம்ஸ் செய்யும் ஓகே இந்த ஒரு டாட் இருக்குது பாருங்களேன் இது எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ்டி டாட் இருக்கும் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ்டி டாட்ஸ் இருக்கும் ஒரு டாட்க்கு ஒன்ஸ் இப்படி நகரும் இங்கே டுவெல் ஆரம்பிச்சு ஒரு ரவுண்டு போய் திருப்பி டுவெல்க்கு வர இது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஆகும் இப்படி இது சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரும்போது தான் இங்கே இருக்குது இல்லையா மினிட் ஹேண்டு இங்கே ஒரு டாட்லேருந்து ஒரு டாட்க்கு மூவ் ஆகும் நீங்கள் கவனித்து பாருங்கள் இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு இங்கே வந்தோடனே இங்கே வரும்போது இது அடுத்த டாட்டை மூவ் ஆகிருக்கும் லைட் லைட்டாக மூவ் ஆகிட்டே போய் இங்கே ஒரு டாட்டை வந்து தாண்டி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு இது ஒரு இதே மாதிரி இந்த மினிட் ஹேண்டும் வந்து ஒவ்வொரு டாட்டாக தாண்டி 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 ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வர எவ்வளோ டைம் ஆகும் சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆகும் இதை சுற்றுறதை என்னன்னு சொல்லுவோம் செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்படி சவுண்ட் வரும் அதை செகண்ட்ஸுன்னு சொல்லுவோம் சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸு மினிட் ஹேண்ட் ஆகுறது சிக்ஸ்டி மினிட்ஸ்க்கு ஒன்ஸு ஹவர் ஹேண்டு மூவ் ஆகுது இது கிளியராக குட்டீஸ் உங்களுக்கு இப்போ டுவெல்க்கும் ஒன்னுக்கும் இடையில எவ்வளோ டாட்ருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டாட் இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா கிளாக்கில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆச்சு அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் இந்த ஒரு டாட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் மினிட்ஸுன்னு சொல்லுவோம் ஓகே இந்த செகண்ட்ஸ் ஹேண்ட் நகர்ந்துச்சு அப்படின்னா அது செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் மினிட்ஸ் ஹேண்ட் நகர மினிட் ஹேண்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக டைம் பார்ப்போம் ஸோ மினிட் ஹேண்டை வச்சு தான் நம்ம இந்த டாட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஓகே இங்கேருந்து ஒன்க்கு வர ஃபைவ் மினிட்ஸ் டூக்கு வர இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 + 5 + 5 எவ்வளவு 10 10 minutes நெக்ஸ்ட்க்கு 3 க்கு வர எவ்வளவு 나오ோம் 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 60 minutes சமனன்னு சொல்வோம் 1 hour 1 hour க்கு once தானම என்ன சொல்லி இருக்கோம் இந்த ஹவர் ஹேண்ட் வந்து மூவ் ஆகும் ஓகே இப்போ வந்து கிளாக்கில் இப்போ டேரக்ஷனில் இருக்குது இல்லையா இப்போ இந்த டேரக்ஷனில் இருக்குது இப்போ நீங்கள் டைம் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ வந்து லெவல்கிட்ட ஃபுல்லாக வந்து இந்த ஹவர் ஹேண்டு வரல லெவலுக்கு முன்னாடி இருக்குது ஓகேவா அப்போ டைம் லெவல் இல்லை டென் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கேப்புக்கு தாண்டி நேராக இந்த நேர் முழு வந்தால் மட்டும்தான் என்னென்னு சொல்வோம் லெவல் ஓ கிளாக் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே டென்னு தான் சொல்லுவோம் டென் ஓ கிளாக் மினிட்ஸ் எவ்வளவு கவுண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டென் ஃபிஃப்டி டைம் என்னாச்சு இப்போ டென் ஃபிஃப்டி இப்போ நம்ம இதே மாதிரி கிளாக்கில் டைம் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் குட்டீஸ் கரெக்டாக இந்த மினிட் ஹேண்ட் இருக்குல்ல இந்த மினிட் ஹேண்டு டுவெல் நம்பர்கிட்ட இருந்து இந்த ஷார்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா ஹவர் ஹேண்ட் வந்து எந்த நம்பர்கிட்ட இருக்கோ அந்த நம்பரை தான் நம்ம வந்து டைமை மென்ஷன் பண்ணுவோம் இப்போ இந்த ஷார்ட் ஹேண்ட் இருக்கு இல்லை ஹவர் ஹேண்டு இது எங்கே இருக்குது லெவல்கிட்ட இருக்குது மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குது டுவெல்க்கு நேராக இருக்குது இப்போ நம்ம லெவ் டைம் என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம்னா லெவல்னு மென்ஷன் பண்ணுவோம் மினிட் ஹேண்ட் வந்து டுவெல் கிட்ட இருந்து ஹவர் ஹேண்ட் வந்து டென்கிட்ட இருந்தால் நம்ம என்னென்னு டைம் மென்ஷன் பண்ணுவோம் டென் ஓ கிளாக்குன்னு டைம் மென்ஷன் பண்ணுவோம் சேம் அதே தான் மினிட் ஹேண்ட் வந்து டுவெல் கிட்டே இருந்து ஹவர் ஹேண்ட் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி இப்போ ஃபைவ் கிட்டே இருந்தால் ஃபைவ் ஓ கிளாக் இந்த ஹவர் ஹேண்ட் வந்து ஃபோர்கிட்ட இருந்தால் ஃபோர் ஓ கிளாக் இந்த ஹவர் ஹேண்ட் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் டைம் மென்ஷன் பண்ணுவோம் இந்த மினிட் ஹேண்ட் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக டுவெல்க்கு நேர் இந்த சென்டர் பாயிண்ட் நேர் இருந்து இந்த ஹவர் ஹேண்ட் வந்து எந்த எந்த நம்பர்கிட்ட இருக்கோ அதுதான் நம்ம டைமாக மென்ஷன் பண்ணுவோம் ப்ளீஸ் இன்றைக்கி டைம் பார்க்க நீங்கள் கண்டிப்பாக கற்றுருப்பீங்க இன்னொரு டைம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி டைம் பார்க்க கற்றுக்குவீங்க ஓகே நம்ம இப்போ இன்றைக்கி என்ன கற்றுருக்கோம் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஈக்குவல்ட்டு ஒன் மினிட் கற்றுருக்கோம் சிக்ஸ்டி மினிட்ஸ் ஈக்குவல்ட்டு ஒன் ஆர்னு பார்த்துருக்கோம் ஒன் டுவெல் ஆர் ப்ளஸ் டுவெல் ஆர் அதாவது மிட்நைட் டுவெல்லேருந்து பகல் டுவெல் வரைக்கும் உள்ளது ஒரு டுவெல் டுவெல்வார் மத்தியானம் டுவெல்லருந்து நைட்டு டுவெல் வரைக்கும் ஒரு டுவெல் ஆர் டுவெல்ஆர் ப்ளஸ் டுவெல் டுவெல்வார் எவ்வளோ வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஒன் டேன்னு சொல்வோம் ஓகே இன்றைக்கி இதை நீங்கள் கற்றுருக்கீங்க ஓகே குட்டீஸ் நாளைக்கு எக்ஸசைஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை நீங்கள் டைம் பார்க்க க்ளியராக ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் தேங்க் யூ